வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 7 மாதங்களில் எடப்பாடியார் எத்தனை ஃபைல்களில் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்பது தொடர்பாக ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 7 மாதங்களில் 3563 ஃபைல்களில் கையெழுத்து போட்டிருக்கிறாராம். இதில் நெடுஞ்சாலைத்துறை அதிகபட்சமாக 2017 ஃபைல்களில் கையெழுத்து போட்டிருக்கிறாராம். இது எடப்பாடி பழனிசாமி செய்த புதிய சாதனையாக பேசப்படுகின்றது. ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கூட 7 மாதங்களில் இப்படி அதிக ஃபைல்களை பார்த்து கையெழுத்து போட்டதில்லையாம். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அவரது மேஜைக்கு போகும் ஃபைல்கள் தாமதமாகவே நகரும் என்று குற்றச்சாட்டு இருந்தது. ஓபிஎஸ் முதல்வரான பின்னர் 2 மாதத்தில் பல ஃபைல்களுக்கு கையெழுத்து போட்டார் என்று கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 16 தேதி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்றார். உள்துறை, பொதுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை ஆகிய முக்கிய இலாக்காக்களை தன் வசம் வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நடக்கும் போட்டியில் தமிழகம் கோமா நிலையில் இருப்பதாக எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகிறது. மக்கள் நலத்திட்டங்கள் சரியாக செயல்படவில்லை என விமர்சனம் செய்து வருகிறனர். ஜெயலலிதா மரணமடைந்த பின்னர் ஆட்சியில் முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் செயற்பாடு எப்படி உள்ளது என்பது பற்றி ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் தான் எடப்பாடி பழனிசாமி 3563 ஃபைல்களில் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறையில் அதிகபட்சமாக 2017 ஃபைல்களில் கையெழுத்திட்டுள்ளார். உள்துறையில் 714 ஃபைல்களில் கையெழுத்து போட்டு ஒப்புதல் வழங்கியுள்ளார். பொதுப்பணித்துறையில் 515 ஃபைல்களை பார்த்து கையெழுத்து போட்டிருக்கிறார். அமைச்சர்கள் செங்கோட்டையன் 62 ஃபைல்களும், ஜெயக்குமார் 53 ஃபைல்களும் பார்த்துள்ளார். வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் 95 ஃபைல்களை பார்த்து கையெழுத்து போட்டுள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கடந்த 2 நாட்களில் 144 ஃபைல்களை பார்த்து கையெழுத்துள்ளார். திண்டுக்கல் சீனிவாசன் 2 நாட்களில் 126 ஃபைல்களை பார்த்துள்ளார். அமைச்சர் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, மணிகண்டன் எம்ஆர் விஜயபாஸ்கர், காமராஜ் ஆகியோர் குறைவான ஃபைல்களை பார்த்துள்ளனர் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.